Hi students, நம்ம பாக்கார்து 10th mass example 3.35, பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு பி கியூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இஸ் இதான் நம்ம சால்வ் பண்ணணும் நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போறோனா ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறையில் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்மிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதுதான் ஃபார்முலா ஸோ இதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதோட கம்பேர் பண்ணணும் ஸோ ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏ அதாவது ஏ இடத்துல என்ன இருக்குது பிக்யூ இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ பிக்யூ மாதிரி எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பி ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் அதேமாதிரி சி இருக்க இடத்துல என்ன இருக்குது பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் தான் சி சரியா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவிட் பை டூ ஏ என்ன பண்ணணுன்னா மைனஸ் பி ஃபார்முலாவில் மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் பிக்கு வேலை என்ன பிக்கு வேலை என்ன போடணும் மைனஸ் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா பின்னு என்னது மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் பவர் இந்த ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏவோட வேல்யூ என்ன பிக்யூ சியோட வேல்யூ பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏவோட வேல்யூ என்ன பிக்யூ சரியா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் எட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும்

ஸோ பி பிளஸ் கியூ வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்கும் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஏன்னா ஸ்கொயர் இங்கே நாலு இருக்குது ஒரு ஸ்கொயர் வெளியே போய்ட்டு மிச்சம் என்ன இருக்கும் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் மைனஸ் நாலு இந்த பி பிளஸ் ஆல்ரெடி வெளியே போயிட்டதுனால நாலு மட்டும் தான் இருக்கும் அதேமாதிரி கீழே என்ன இருக்குது ரெண்டு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பி அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க பி கியூ அப்படியே இருக்கட்டும் உள்ள இந்த பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அதாவது இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ண வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பி எதானே வரும் ஸோ அந்த மாதிரி இந்த பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிக்யூன்னு வரும் மைனஸ் ஃபோர் பிக்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்யூவில் நாலு பிக்யூ போச்சுன்னா என்னது மைனஸ் ரெண்டு பிக்யூ வரும் அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் க்யூ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பி இருக்குமா இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் க்யூ தான் அதேமாதிரி பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்துட்டோம்னா பி மைனஸ் க்யூ தான் இப்படி தான் இருக்குது சரியா இப்போது நம்ம திருப்பி ரெண்டு டேர்ம் இருக்கா இங்கே பாருங்க இங்கே ஒரு டேம் இருக்குது இங்கே ஒரு டேர்ம் இருக்குது ரெண்டு டேம்மில் என்ன காமனாக இருக்குது இங்கேயும் பி ப்ளஸ் கியூ இருக்குது இங்கேயும் பி ப்ளஸ் கியூ இருக்குது ஸோ பி ப்ளஸ் கியூ எடுத்துக்கிட்டோம் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் மிச்சம் இங்கேயான இருக்கும் பி ப்ளஸ் கியூ வெளியே போனதுக்கப்புறம் பி ப்ளஸ் கியூ மட்டும் இருக்கும் நடுவில் இருக்க இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இங்கே பி ப்ளஸ் கியூ வெளியே போனதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் பி மைனஸ் க்யூ மட்டும் இருக்கும் சரியா இப்போது ப்ளஸில் வச்சு ஒரு தடவை மைனஸில் வச்சு ஒரு தடவை பண்ணுமா ஸோ பி ப்ளஸ் க்யூ காமனாக இருக்குது பி ப்ளஸ் க்யூ நடுவில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் பி மைனஸ் q டிவைட் பை டூ பி p என்ன வரும் பி பிளஸ் க்யூ இந்த எது கேன்சல் ஆகும் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் பி பிளஸ் க்யூ பை க்யூ இருக்கும் இதே மாதிரி நடுவில் வச்சுக்கிட்ட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பி பிளஸ் இருக்கா வெளியே காமனா உள்ள என்ன இருக்கு நடுவில் மைனஸ் இருக்குல்ல இந்த மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணணும் ஸோ மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் க்யூ டிவைடட் பை டூ பி க்யூ சரியா இப்போ இந்த ப்ளஸ் கியூவுக்கு ம சாரி ப்ளஸ் பிக்கு மைனஸ் பியை கேன்சல் பண்ணிடுறோம் மிச்சம் என்ன இருக்கும் பி ப்ளஸ் க்யூ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் க்யூ இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் க்யூ இருக்குது ரெண்டு க்யூவும் சேர்த்தோம்னா டூ க்யூ டிவைடட் பை டூ பி க்யூ இந்த க்யூவுக்கு இந்த க்யூ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் என்ன இருக்கும் பி ப்ளஸ் க்யூ டிவைட் பை பி இருக்கும்